இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் பாந்திதா பிளாக் போர்டில் டீட்டெயில்ஸ் எழுதிட்டுருப்பாங்க. நான் ஏதோ இந்த ப்ராப்ளத்தில் லிங்க் ஆகிருக்கிற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், அது என்னவாக இருக்கும்னு யோசிப்பாங்க. அப்போ டுப்பூர் கூட பேசினதை யோசிப்பாங்க. டுப்பூர்கிட்ட இருந்து தான் எனக்கு எந்த ஒரு ஆன்சரும் சரியாக கிடைக்கல. டுப்பூரோட ரூமை செக் பண்ணால் ஏதாச்சும் எனக்கு க்ளூ கிடைக்கும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் அவங்களோட பென் கீழே விழும் கையில் இருந்து, அதை குடிஞ்சு எடுக்க பார்க்குறப்ப ரூமுக்கு வெளியில் யாரோ நடக்கிறது மாதிரி தோணும். சரி யாருன்னு பார்க்க அவங்க போய் வெளியில் கதவை திறந்து பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. பாந்திதா கேண்டில் லேம்ப் ஒன்று எடுத்துகிட்டு டுப்பூர் ரூமுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு பார்ப்பாங்க, டுப்பூர் இருக்க மாட்டான். தேங்கோட் டுப்பூர் டாக்குமா கூட தூங்குறா போல் இருக்குது, எனக்கு நல்லதாக போயிட்டுன்னுட்டு உள்ளே போயிட்டு பார்ப்பாங்க. டுப்பூரோட ரூமை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அங்கே ரெண்டு டிக்கெட்ஸ் இருக்கும், கொல்கத்தா டு தக்கா இருக்குது. அப்போ அவங்க ரீகால் பண்ணி பார்ப்பாங்க அன்றைக்கி டேபிளில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் வந்த தக்கார் கால் பற்றி. அதில் ஒரு அட்ரெஸும் இருக்குது, அந்த அட்ரெஸ் எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் மூசான்னு எழுதியிருக்கும். இப்போ பாந்திதா யோசிப்பாங்க, தக்காருக்கு டிக்கெட் ரெண்டு இருக்குது, அப்புறம் இதில் மூசான பேர் இருக்குது, அப்போ இதுக்குள்ளே ஏதோ சம்திங் லிங்க் இருக்கணும்னு யோசிப்பாங்க. சரின்ட்டு அவங்க கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. அந்த டைமில் டுப்பூர் மற்ற சைடால் வருவாங்க. அப்போ பாந்திதாவை கண்டதும் அவங்க ஒரு சைட்டில் போயிட்டு மறைஞ்சிடுவாங்க. ஸ்டியாக்கேஸ்லேருந்து இறங்கி வந்த பாந்திதா சடன்லி ஏதோ சவுண்ட் கேட்பாங்க, மறுபடி மேலே ஓடி போயிடுவாங்க. டுப்பூர் மறைஞ்சிருந்து இதை பார்த்துட்ருப்பாங்க. அப்புறமா டுப்பூர் போயிடுவாங்க. பாந்திதா மேலே போய் டப்பூரோட ரூமை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே டப்பூர் கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ பாந்திதா டப்பூர்னு கூப்பிடுவாங்க. டப்பூரை கீழேருந்து எந்திரிக்க வச்சுட்டு கேட்பாங்க, நீ நல்லா இருக்கியான்னதும் டப்பூர் ஆமான்னு தலையாட்டுவாங்க. பாந்திதா சைட்டில் பார்ப்பாங்க, ஒரு கதிரை கீழே விழுந்திருக்கும். அப்போது கேட்பாங்க டப்பூர்கிட்ட, நீ இந்த சேரில் ஏறி இருந்து அதுவும் இந்த மிட் நைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னதும் டப்பூர் தடுமாறிட்டே சொல்லுவாங்க, நான் வந்து அல்மாராக்கு மேலே இருக்கிற திங்ஸ் கொஞ்சம் எடுக்கணும்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. பாந்திதா பார்ப்பாங்க, அவளுக்கு கிட்டே எந்த ஒரு அல்மாரியும் இல்லை, சைக்கிள் பெட்கிட்ட ஒரு சாரி இருக்கும், அது வந்து தூக்கு போகிறதுக்கு முடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும். பாந்திதா அந்த சாரியை எடுத்து டப்பூர்கிட்ட காட்டிட்டு கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்க போனான்னு கேட்டதும் டப்பூர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை பாந்திதா தீதி, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இங்கே தப்பாக இல்லைன்ற. அப்போ பாந்திதா கேட்பாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் இடியட் இல்லை, உண்மையை சொல்லு, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாய், ஆனால் அதை என்கிட்ட மறைக்கிற, அது என்னென்னு சொல்லுன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் முன்னே பாதிச்சிருக்கு, அதுதான் நீ இப்படி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தள்ளியிருக்கு, என்ன பிரச்சனை எனக்கு சொல்லு, நான் உன்னோட எல்டர் சிஸ்டர் தானே, நான் உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. டப்பூர் அழுதுகிட்டே அது வந்து நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப டாக்குமாங்க வந்து டப்பூர்கிட்ட சிக்னல் பண்ணுவாங்க, எதுவுமே சொல்ல வேணாம்னு. டாக்குமா வந்து டப்பூர்கிட்ட சிக்னல் பண்ணதை பாந்திதா கண்ணாடியில் பார்ப்பாங்க. அப்போ பாந்திதா நினைப்பாங்க, என்ன உண்மையாக டாக்குமா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டப்பூர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சு, இது ஏதோ பத்திபாபோட ப்ராப்ளத்தில் லிங்க் ஆகியிருக்கு, நான் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. பாந்திதா டாக்குமாவை ரூமுக்கு வெளியிலேருந்து உள்ளே கூட்டி வந்துட்டு ரூமோட கதவை லாக் பண்ணுவாங்க. டாக்குமா டப்பூர்கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு, நீ நல்லா இருக்கிறியான்றதும் பாந்திதா சொல்லுவாங்க, எனக்கு நம்பவே முடியலை, நீங்கள் என்ன உண்மையை டப்பூர் என்கிட்ட சொல்ல வேணாம்னு தடுத்தீங்க என்று கேட்பாங்க, நீங்கள் என்ன உண்மையை எனக்கு மறைக்கிறீங்க சொல்ல சொல்லி கேட்பாங்க. டாக்குமா கன்ஃபியூஷனாக பாந்திதாவை பார்க்க பாந்திதா சொல்லுவாங்க, நான் இங்கே டப்பூர்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு சிக்னல் பண்ணதை நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன உண்மையை மறைக்கிறேன், நான் என்ன சைகை காட்டினேன்னு கேட்பாங்க. நான் ஏதோ ஒரு பெரிய சவுண்ட் கேட்டு தான் இங்கே வந்தேன், வந்ததும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறீங்க என்று கேட்பாங்க. பாந்திதா டப்பூரோட கையை பிடிச்சிட்டு கேட்பாங்க, டக்குமா உனக்கு எதுவுமே சொல்ல வேணாமன்னு சொல்லியிருந்தாங்க தானே, அவங்க சிக்னல் காட்டினாங்க தானே, உண்மை இல்லான்னு கேட்க டப்பூர் டாக்குமாவை பார்ப்பாங்க. டாக்குமா கண்ணால் காட்டுவாங்க. டப்பூர் உடனே சொல்லுவாங்க, பாந்திதா தீதி அப்படி எதுவுமே இல்லை, நான் டாக்குமாவை பார்க்கவே இல்லைன்னதும் பாந்திதா சொல்லுவாங்க, நீ போய் சொல்கிற டப்பூர், உண்மையை சொல்லு, என்ன உண்மையை நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு மறைக்கிறீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நீ எதுக்காக சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணு கேட்பாங்க. அப்போது டாக்குமா பாந்திதா கேட்பாங்க, எதுக்காக நீ இப்போ டப்பூரை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதும் பாந்திதா கீழே இருந்த சாரியை எடுத்து தூக்கு போட எடுத்த சாரியை எடுத்து காட்டி கேட்பாங்க, பாருங்க டாக்குமா டப்பூர் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்றதும் டாக்குமா கேட்பாங்க, என்ன இது டப்பூர், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணினியான்னு கேட்க டப்பூர் சொல்லுவாங்க, அப்படி எதுவும் இல்லை, ஏன் நான் சூசைட் பண்ணிக்கணும், என்னோடய சாரி மேலே ஸ்ட்ரக் ஆகிட்டு அதை எடுக்கத்தான் ட்ரை பண்ணேன், உயரம் போதாது, அதனால் சேரில் ஏறி இருந்தேன், பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்குமா ஓ அப்படியான்னு கேட்பாங்க. அப்போது டப்பூர் கேட்பாங்க,
ஏன் நீங்கள் இந்த சாரியை வச்சு இவ்வளோ யோசிக்கிறீங்க, இது ஜஸ்ட் சாரி தான்னு சொல்லுவாங்க. பாந்திதா டப்போட ஃபேஸை கையால் நிமித்திட்டு சொல்லுவாங்க, இப்போ சொல்லு என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து நீ சொன்னது எல்லாத்தையும் மறுபடி சொல்ல சொல்லுவாங்க. அப்போ டாக்குமா பாந்திதா கிட்ட, என்ன இதெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா தான் நீ இப்படி போட்டு கேட்டுட்ருக்க, டப்னோட முட்டாள்தனத்துக்கு என்னாலும் டப்புராலும் சப்போர்ட் பண்ண முடியாது, டப்பு நீ நல்லா தானே இருக்க, சரிவா என் கூட என் ரூமுக்குன்னு டாக்குமா டப்புரா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பாந்திதா ரொம்பவே கன்ஃபியூஷனாக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. பாந்திதா டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போது டுப்பூர் எதையோ கையில் மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. பாந்திதா டுப்பூர்னு கூப்பிட்டதும் நின்றுடுவாங்க. பாந்திதா டுப்பூர்கிட்ட கேட்பாங்க, இந்த மிட் நைட்டில் நீ எங்கே போகிறன்றதும் டுப்பூர் சொல்லுவாங்க, நான் எங்கேயுமே போகலைன்றதும் பாந்திதா டுப்பூர்கிட்ட கையில் என்ன வச்சுருக்க காட்ட சொல்லி கேட்க டுப்பூர் சொல்லுவாங்க, நீ வந்து கோர்ட்ஸில் தான் பேரிஸ்டர், வீட்டில் இல்லை, இது வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா டுப்பூர் கையில் இருந்த பாக்ஸ் எடுப்பாங்க, அது ஒரு லஞ்ச் பாக்ஸ். இந்த மிட் நைட்டில் யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறன்னு கேட்டதும் டுப்பூர் அந்த பாக்ஸை வாங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பாந்திதா கொடுக்க மாட்டாங்க. அப்போ டுப்பூர் ரொம்பவே நர்வஸ் ஆகிடுவாங்க. பாந்திதா கிட்ட டுப்பூர் சொல்லுவாங்க, நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்டா. பாந்திதா ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. பாந்திதா கேட்பாங்க, என்ன சொல்கிறீங்க ஜமாய் பாபுக்கு சாப்பாடான்னதும் டுப்பூர் சொல்லுவாங்க, ஆமாம் நான் ஒரு ஒய்ஃபோட டியூட்டியாக செய்கிறேன், இது அவர் சாப்பிட வேண்டிய நேரம் இல்லை, அவர் வந்து லாஸ்ட் 3 டேஸாக எதுவுமே சாப்பிடாமல் தூங்கிட்டு இருக்கார், அதனால் ரொம்பவே பசியாக ஃபீல் பண்ணுவார், அதனால் அவருக்கு பிடிச்ச சாப்பாடை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அவருக்கு கொண்டு போகிறேன், அவர் அவ்வளோதான் ரெஃப்யூஸ் பண்ணாலும் நான் அவருக்கு ஊட்டி விடுவேன்னு சொல்லுவாங்க. அவர் சாப்பிட்டா மட்டும்தான் அவர்கிட்ட வயிறு ஃபுல்லாகும், அப்போ தான் அவரால் பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியும்னு சொன்னதும் பாந்திதா அழுதுகிட்டே சொல்லுவாங்க, டுப்பூர் என்ன நீ பேசிகிட்ருக்காய் முட்டாள்தனமா, நீ உன்னோட சுய நினைவில் தான் இருக்கிறியா, ஜமாய் பாபு தான் எங்கள் கூட இல்லையே, அவர் எங்களை விட்டு போயிட்டாரே, அது ஏன் நீ இன்னும் விளங்கி கொள்ளையில், அவர் இறந்துட்டாருன்றதும் டுப்பூர் சத்தமாடுவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் இறக்கல, அவரை கொன்னுட்டாங்க, ஆனால் அவர்கிட்ட ஆத்மா வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, அந்த ஆத்மா சொல்லிகிட்டு இருக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும், அதனால் அந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே தான் இருப்பார், நான் அவருக்குரிய ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருக்கு, இதை யாராலுமே தடுக்க முடியாது, நான் அவருக்குரிய ஃபேவரட்டான உணவு எல்லாத்தையும் டெய்லி செய்வேன், நான் அவருக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ பாந்திதா அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன இங்கே நடந்துட்டுருக்கு எதுவுமே புரியலை, என்னால் எந்த ஒரு டீட்டெயிலையும் எடுக்க முடியலை, டப்பூர் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, டாக்குமாவும் டப்பூரும் சேர்ந்து எனக்கு ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க, டப்பூர் சொல்ல வர்றதை கூட டாக்குமா விடுறாங்க இல்லை, அப்புறமா டுப்பூரோட பிஹேவியர் ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்குது, எனக்கு எதுவுமே புரியலை, என்னால் எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் எடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பாங்க. நான் எப்படியாவது என்னோடய பத்தி பாபுவை சேவ் பண்ணணும், நான் எப்படி சேவ் பண்ணுறது, நான் எப்படி அவருக்கு சாதகமாக ஒரு ப்ரூஃபை தேடி பிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டடி ரூமுக்கு போயிடுவாங்க. ஸ்டடி ரூமில் அனிருத்திட்ட பிக்சரை பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் எல்லாம் தப்பாக பண்ணுறேன் போல இருக்கு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸையே நான் வந்து சந்தேகப்படுறேன், என்னால் டுப்பூரோட கவலையை புரிஞ்சு கொள்ள முடியலை, டுப்பூர் வந்து தன்னோட ஹஸ்பண்டை இழந்திருக்கிறாங்க, ஏன் என்னால் அவங்களோட பெயினை புரிஞ்சு கொள்ள முடியலை, நான் கண்டிப்பாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவள் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கு, அதனால தான் இப்படியான ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அவ்வளோ சந்தேகப்படலாம், ஆனால் நான் என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் உண்மையை கண்டறிகிறேன்டா, எல்லாக்கிட்டேயும் குவெஷன்ஸ் கேட்டு தான் ஆகணும், நீதிக்காக சண்டை போட்டு தான் ஆகணும், மற்ற சைட் என்னோடய சிஸ்டர்ஸ் டாக்குமா இவங்களை நான் யாரை சந்தேகப்படுறது, இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உங்களால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் பற்றி பாபுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பாந்திதா அனிருத்தோட வாய்ஸை கேட்டுட்டு திரும்பி பார்ப்பாங்க, அனிருத் கையை நீட்டுட்டு இருப்பார் பேரிஸ்டர் ட்ரெஸ் போட்டுட்டு, அப்போ பாந்திதா அனிருத்தோட கையை பிடிச்சிட்டு எழுந்திருப்பாங்க. அப்போ அனிருத் சொல்வார், நீ வந்து எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்கக்கூடாது பாந்திதா, இந்த டைம் நீ வந்து உன்னோட நீதிக்காக போராட வேண்டிய நேரம், நாம் குடும்பத்தையா அல்லது எங்களோட சொந்த ஆக்களையாக பார்க்கறது நீதிக்கு புறம்பான விஷயம்னு சொல்லுவார், நாம் உறவுகளுக்கு மத்தியில் நீதியை மட்டுமே பார்க்க வேண்டுமென்றதுக்காகத்தான் அந்த நீதி தேவதையோட கண்ணை கூட துணியால் கட்டியிருக்கிறாங்க, இதுதான் லோ, நாம் நீதிக்காக போராடுறப்ப இது எங்களோட குடும்ப உறுப்பினரா இல்லை உறவுகளா எதையுமே யோசிக்கக்கூடாது, நீதிக்காக போராடுற மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே உண்மை வந்து பொய்யால் மறைக்கப்பட்டிருக்கும், அதை நாம் சரியாக கண்டுபிடிச்சா தான் நீதி கிடைக்கும்னு சொல்லுவார். அதனால் பேரிஸ்டர் பாபு பாந்திதா, நீ வந்து உன்னோட குவெஷன்ஸ் கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே உன் மனசுலேருந்து அழிச்சிடு, நீ வந்து பேரிஸ்டராக உன்னோட டியூட்டியை மட்டும்
மட்டும் பார்க்கணும் என்று சொல்லுவார். அப்போ போந்தித்தா அழுவாங்க. அனிருத் வந்து போந்தித்தாவுக்கு பேரிஸ்டர் ரோப்பையும் போட்டு கோட்டையும் போட்டுட்டு சொல்லுவாங்க, எப்போ நீ இந்த பிளாக் கோட்டையும் ரோப்பையும் போடுறியா, நீ வந்து யாரோட ஒய்ஃபா, டாட்டரா, இல்லை சிஸ்டரா, டாட்டர் இன் லோவா, மருமகளா, எந்த ஒரு உறவுமே உனக்கு இருக்காது, நீ வந்து பேரிஸ்டர் மட்டும்தான், நீ வந்து உண்மையை கண்டுபிடிக்கிற வேலையில் மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லுவார். அனிருத் சொல்லுவார், பாந்தித்தா நல்லா கேட்டுக்கோ, உன்னோட உறவுகள் வந்து உன்னோட கடமையை வீக்காக்கக்கூடாது, உன்னோட முழு கவனமும் நீ செய்ய போகிற வேலையில் மட்டும்தான் இருக்குது, உறவுகளை பற்றி நீ இந்த நேரத்தில் நினைக்கக்கூடாது, உன்னோட எய்ம் வந்து நீதிக்காக போராடுறது மட்டும்தான், எப்படியாவது நீ உண்மையை கண்டு வெளியில் கொண்டு வரணும் என்று சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா அனிருத்தை ஹக் பண்ணிவிட்டு பத்திபாபுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, பத்திபாபு நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் எப்போவுமே தனியாக இல்லை, நான் எப்போவுமே பலகீனமாக போக மாட்டேன், நான் எப்போவுமே தோற்று போக மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வெட்டி வருவேன் என்று சொல்லுவாங்க. பாந்திதா வந்து கரண்ட் டைமுக்கு வருவாங்க. தன்னோட கண்ணீரை துடைச்சிட்டு அனிருத்தோட படத்தை பார்த்துட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு போட்டில் போய் டுப்பூர், டப்பூர், டாக்குமா மூணு பேட்டோட பேருக்கும் நேராக ஒரு சர்க்கிள் போடுவாங்க. போந்திதா தனக்கு தானே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, பத்தி பாபு வந்து எங்களை குடும்பத்தில் உள்ள ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த கொலப்பழியை ஏற்றிருக்காரு, அதனால் இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக எங்களோட சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், நான் அவங்கக்கிட்டேருந்து இந்த உண்மையை கண்டிப்பாக வெளிக்கொணந்தே ஆகணும் என்று சொல்லுவாங்க. அனிருத்த பிக்சரைக்கிட்ட வந்துட்டு தேங்க்யூ பத்தி பாபுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. காலையில் போந்தித்தா துர்க்கம்மாவுக்கு ஆரத்தி காட்டிகிட்ருப்பாங்க. துர்க்கம்மா நீங்கள் எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க, நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சி எல்லோரும் முன்னாலும் கொண்டு வரணும், என் பத்தி பாபுவை சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. டப்பூருக்கும் டாக்குமாக்கும் பிரசாத் கொடுப்பாங்க. போந்தித்தா டாக்குமாக்கிட்ட சொல்லுவாங்க, இது வந்து ஒன்றும் தற்செயலாக நடந்ததில்லை, நான் இந்த கேஸை நவராத்திரி டைமில் ஃபைட் பண்ணுறது, இது கெட்டதை அடியோடு அழித்து கடவுள் நம்பிக்கையும் உண்மையும் ஜெயிக்கிற நாள்னு சொல்லுவாங்க. அப்போது டாக்குமாவும் டப்பூரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க. போந்தித்தா சொல்லுவாங்க, எனக்கு துர்க்கம்மா மேலே முழு நம்பிக்கை இருக்குது என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சம்புன்னா அனிருத் போந்தித்தாவோட ப்ரீ மேரேஜ் ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸை பார்த்துட்ருப்பாங்க. சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இந்த படம் எல்லாம் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி தான் ஸ்டூடியோவிலேருந்து இந்த ஃபோட்டோஸ் கொண்டு தந்திருக்காங்க, இந்த ஃபோட்டோஸை பார்க்குறப்ப அனிருத்தை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரிலோஜன் சொல்லுவார், நான் அனிருத் கூட எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், ஆனால் அவனை என்னோடய பார்வையிலேருந்து ஒரு 2 செகண்ட் கூட நான் விலத்தினதில்லை, நான் அவன் மேலே எவ்வளவு தரம் அப்செட் ஆகியிருக்கேன், இதெல்லாம் நினைக்கிறப்பன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரை துடைப்பார். ட்ரிலோஜன் கண்ணீரை துடைச்சிட்டு சம்பூர்ணாக்கிட்ட சொல்லுவார், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மறைச்சி வைங்க, போந்தித்தா வராங்க, இந்த ஃபோட்டோஸை பார்த்து அவங்க ரொம்ப அப்செட் ஆகி ஃபீல் பண்ணுவாங்கன்றதும் அங்கேருந்த கிட்ஸும் சேர்ந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து டேபிளுக்கு கீழே போட்டுருவாங்க. போந்தித்தா பிரசாதத்தை வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோரும் அனிருத்தாதாக்காக ப்ரே பண்ணுங்கள், இல்லைன்னா குழந்தைங்களோட ப்ரேயரை துர்க்கம்மா குயிக்காக நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னதும் இப்போது சரஸ்வதி சொல்லுவாங்க, நான் டெய்லி துர்க்கம்மா கிட்டே ப்ரே பண்ணுவேன், எங்களுக்கு டாய்ஸ் எதுவுமே வேணாம், ஆனால் எங்களுக்கு அனிருத் தான் வேணும், அவங்கள எங்கள் கிட்டேருந்து பிரிச்சுட வேணான்னு கேட்பேன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னொருத்தர் சொல்லுவார், நான் வந்து டெய்லி நைட்டில் ப்ரே பண்ணுவேன், எங்களோட பேரிஸ்டர் பாபுவை குயிக்காக எங்ககிட்ட அனுப்ப சொல்லி துர்க்கம்மா கிட்டே கேட்பேன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்லுவாங்க, போந்தித்தா தீதி எங்களை வந்து கோர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் எங்களோட பேரிஸ்டர் பாபு ரொம்ப நல்லவர்னு சொல்கிறோன்னு. அப்போது இன்னொரு பையன் சொல்லுவார், நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற ஸ்வீட்ஸ் டாய்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு பேரிஸ்டர் பாபுவை ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு ட்ரிரோச்சனை அழுதுட்டு கண்ணை துடைப்பார். அப்போ போந்திதா கிட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களோட பேரிஸ்டர் பாபு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாருன்றதும் குழந்தைங்க சிரிப்பாங்க. போந்திதா சொல்லுவாங்க, சரி டைம் ஆயிடுச்சு, இது நீங்கள் படிக்கிற நேரம், போயிட்டு எல்லாரும் படிக்க சொன்னதும் குழந்தைங்க அங்கேருந்து போயிடுவாங்க. போந்திதா பிரசாதத்தை சம்பூர்ணாக்கும் ட்ரிலோச்சனுக்கும் கொடுப்பாங்க. அப்போ ட்ரிலோச்சன் சொல்லுவார், உன்னோட கையால் பிரசாதத்தை எடுத்துக்கொடு, ஏரெண்டா பிரசாதம் நாங்கள் எடுக்கக்கூடாது, கொடுக்குறப்ப தான் வாங்கணுமெண்டு. போந்திதா தன்னோட கையால் பிரசாதத்தை எடுத்து ட்ரிலோச்சன்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவரோட காலில் தொட்டு பிளெஸ்ஸிங் வாங்குவாங்க. ட்ரிலோச்சன் பிளெஸ் பண்ணுவான்னு ரொம்ப காலத்துக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுமெண்டு. பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு எந்திரிக்கிற டைமில் போந்தித்தா டேபிளுக்கு கீழே இருக்கிற பிக்சர்ஸை பார்ப்பாங்க. அழுதுட்டு அந்த பிக்சர்ஸை கையில் எடுப்பாங்க.
ட்ரிலோஜன் சம்பூர்ணாக்கு சொல்லுவாங்க, என்னோட மருமகள் அழுதுட்டு கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, நாங்கள் இங்கேருந்து போகலாம் வான்னு சொல்லிட்டு சம்பூர்ணாவை கூட்டிகிட்டு ட்ரிலோஜன் அங்கேருந்து போயிடுவாங்க. போந்திதா ஒரு பிக்சர்ஸாக பார்த்துட்ருப்பாங்க, அதுக்குள்ளே மேக்கப் மேனாக வந்து சந்திரசூரோட பிக்சரும் இருக்கும். போந்திதா அந்த இன்சிடெண்ட்டை ரீகால் பண்ணி பார்ப்பாங்க, மேக்கப் மேன் தனக்கு மேக்கப் பண்ணது, கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு எல்லா பிக்சர்ஸையும் எடுத்துகிட்டு ஸ்டடி ரூமுக்கு போவாங்க. ஸ்டடி ரூம் டேபிளில் எல்லா பிக்சர்ஸையும் வைப்பாங்க, ஒவ்வொரு பிக்சராக பார்த்துட்ருப்பாங்க. சந்திரசூரோட மேக்கப் மேனோட பிக்சர் எடுத்துகிட்டு, இந்த முகத்தையும் இந்த கண்ணையும் நான் ரொம்ப பார்த்த மாதிரி இருக்குது, இது யாரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மாதிரி இருக்குது, அப்படின்னா யார் இந்த மேக்கப் மேன், நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசிப்பாங்க. போயிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்க ஆல்பம்மாக எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து அதில் இருக்கிற பிக்சர்ஸை பார்த்துட்டு இருந்துட்டு சந்திரசூட பிக்சர் எடுத்து அதை மேக்கப் மேனோட பிக்சரோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. கிட்ட சொல்லுவாங்க, அப்படின்னா இது ஜமாய் பாபு, என்ன கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணது சந்திரசூ தான் என்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.